வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவருடைய நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் ஈஸ்வரன். இந்த படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளியாக இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 3 நாளில் இந்த படம் வெளியாக இருக்கு. ஸோ ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு எக்கச்சக்க எதிர்பார்ப்பில் ஈஸ்வரன் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கடந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் சரியான படங்களை சரியான நேரத்துக்கு கொடுக்கல, ஸோ அவர் ஷூட்டிங் ப்ராசஸ் போக மாட்டேன்ட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி 40 நாட்களுக்குள்ள ஈஸ்வரன் படத்தை அவர் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டாரு. இந்த படம் ஜனவரி 14ல வெளியாக இருக்கு. இந்த படத்தை புக் பண்ண எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தற்போது அலமோத தயாராயிட்டாங்க. ஸோ இந்த நிலையில இந்த ஒரு ஈஸ்வரன் படம் பொங்கலுக்கு வருது. அது மட்டுமில்ல, அதுக்கு முந்தைய தினம் ஜனவரி 13ஆம் தேதி தளபதி விஜய் அவருடைய மாஸ்டர் படம் வருது. இப்படி எக்கச்சக்க போட்டியில தியேட்டர்கள் பிடிக்கிறதுலே பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் வருமா வராதா அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படம் வருது அப்படின் போது ரசிகர் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெறணும் அப்படின்றதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருந்துட்டு இருந்துச்சு. அது மட்டுமில்ல, ஈஸ்வரன் படம் வெளிவந்த பிறகு இந்த படம் வெற்றி பெறுதா தோல்வி பெறுதா அப்படின்றது 2வது பட்சம். சோ இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பின்னடைவோ அல்லது நல்ல ஒரு திருப்தியோ ரசிகர்களுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே இந்த படம் வெளியான பிறகுதான் தெரிய வரும். ஆனா அதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா, யானை தன்னுடைய தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்வரன் படத்தையும் பாத்தீங்கன்னா நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஈஸ்வரன் படத்தையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம இந்தியால பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் படம் ஜனவரி 14ஆம் தேதி வெளிவர இருக்கு. சோ தியேட்டர்ல இந்த படம் வருது. அதே தேதியில ஜனவரி 14ஆம் தேதியே இந்த ஒரு ஈஸ்வரன் படத்தை நேரடியா ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்தியால கிடையாது, அதர் கண்ட்ரீஸ்ல. சோ அதர் கண்ட்ரீஸ்ல படத்தை ரிலீஸ் பண்ணாலும் இங்க தரமான ஒரு HD பிரிண்ட் வந்துரும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஒரு காமனா ஒரு ரசிகர்களுக்கு கூட தெரியும். சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எதுக்கு இந்த மாதிரி முடிவை ஈஸ்வரன் படத்தையும் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ஓடிடி கொடுக்கறதுலாம் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு முடிவு பாத்தீங்க அப்படின்னா எஸ்டிஆர் ஃபேன்ஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த ஒரு படம் எந்த ஓடிடில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜனவரி 14ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே ஒலிஃபிளிக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஓடிடி தளம் இருக்கு. இந்தியால கிடையாது, ஃபாரின்ல தான் இந்த ஒரு ஓடிடி தளம் இருக்கு. சோ இருந்தாலும் படம் வெளிவரும் அப்படின்றது உண்மைதான். சோ இதனால ஈஸ்வரன் படத்துக்கு பாத்தீங்கன்னா பின்னடைவு இருக்கா அப்படின்னா நிச்சயம் கண்டிப்பா இருக்கு. சோ எதற்கு இந்த வெட்டியான இந்த தேவையில்லாத முடிவை எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்றதுல மட்டும் மாற்று கருத்தே கிடையாது.